வேதாந்தாச்சாரியோமே சன்னிதத்தாம் சதாஹரி. அப்பு பராயி நமன. போன ஸ்லோகத்துல காரணம் காரியம் வேற வேற, அவயவமும் அவயவையும் வேற வேற, அந்த மாதிரி வாதங்களை வைசேஷிகார், அதாவது சாத்திகார் வைசேஷிகார் கணாத மகர்ஷியனுடைய வழிவந்தவர்கள் அவள்லாம் இது மாதிரி ஆக்ஷேபிச்சார். அதற்கு நாம வந்து நிறைய பதில் சொல்லிட்டோம். அதுக்கு அதுல தூஷணங்கள் நிறைய சொன்னோம். இந்த மாதிரி வரவே வராது நீங்க சொல்றது அப்படின்னுட்டு தூஷணங்கள் நிறைய சொல்லிட்டோம். அதுல கூட ஒரு தூஷணம் சொன்னோம். கடைசியில என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி அம்சம் வேற அவயவ வேற அவயவி வேற அப்படின்னு சொன்னாக்க, ஒரு தரையில கடம் இருக்கு, கடம் வேற கடத்தினுடைய அவயவங்களான மண்ணு அது வேறன்னு சொன்னாக்க, அந்த ஒரே இடத்துல அது ரெண்டு எப்படி இருக்கும்? இப்ப நம்ம வந்து கடத்தை கொண்டு வந்து வச்சோம், பானையை கொண்டு வந்து வச்சாக்க ஒரே இடத்துல அது இருக்கு, ஒரே இடத்துல இருக்கு, கடம் இருக்கு அந்த இடத்துல. நான் என்னுடைய சித்தாந்தம் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம சித்தாந்தத்துல மண்ணுதான் கட ரூபமா மாறி இருக்கு, கடங்கிற நிலையே அடைஞ்சிருக்குது, அதனால ஒரே இடத்துல இருக்கு. ஆனா வைசேரிய சித்தாந்தத்திலயோ மண்ணு வேற கட வேறன்னு சொல்றான். மண்ணு வேற கட வேறன்னு சொன்னாக்க அது ரெண்டும் ஒரே இடத்துல எப்படி இருக்கு? ரெண்டும் ஒரே இடத்துல இருக்காதே, ஏன்னா அது வேற இது வேற தானே, வேற வேற வஸ்து கடமும் படமும் ஒன்னா இருக்குமா ஒரே இடத்துல? ஒண்ணு கடத்து பேர்ல படம் இருக்கணும், இல்ல படத்து பேர்ல கடம் இருக்கணும், அப்படிதான் இருக்குமே தவிர்த்து ஒரே இடத்துல ரெண்டும் இருக்காது. அதனால அந்த மாதிரி தோஷம் வந்துடும். இதுக்கெல்லாம் வரிசையா இல்லாத அவஸ்தா, அதுக்கு உதாரணம் கூட சொன்னார். நிலை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஓலைன்னு சொல்றனே, அந்த ஓலை காதுக்கு ஓலை, பொதுவா பனைமரத்துல இருக்கக்கூடிய ஓலைன்னா பண ஓலைன்னு சொல்லிடுவோம். அதையே காதுக்கு ஒரு ஆபரணமா மாட்டி போட்டுட்டோம்னாக்க அத நகை காதுக்கு பூஷணமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரே ஒரு வஸ்துவுக்கு பல நிலைகள் வரலாம், அந்த நிலைகளை கொண்டுதான் இதை சொல்றோம் அப்படின்ட்டு அங்க சமாதானம் சாதிச்சுட்டார். அதாவது அவ பேர தூஷணம் சொல்லி நம்ம சித்தாந்தத்தினுடைய சாதனத்தை முடிச்சுட்டார். இப்போ அதுக்கு பேர்ல நம்ம சித்தாந்தத்துல என்ன என்ன அனுகூல்யங்கள் வரும், எது எது நமக்கு அனுகூலம், உங்களுக்கு எது எது பிரதிகூலம், உங்களுக்கு என்ன தோஷம் சொன்னமோ அந்த தோஷங்கள் எங்களுக்கு வராது, எங்களுக்கு எல்லாம் அனுகூலமாவே அமையும் அப்படிங்கிறத இப்ப சாதிக்க போற. இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற, இவ நீ அவயவ வேற அவயவி வேறன்னு நீ சொன்ன இல்லையோ, நாங்க ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லிட்டோம். இப்போ உன் பிரகாரம் சொன்னியானாக்க அப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு, ஒரு கடம் இருக்கு, இந்த கடம் வேற அவயவ வேற, மண்ணு அவயவம் அது வேற, கடம் அவயவி அது வேற அப்படின்னு தான் நீ சொன்ன. சுவாமி என்ன கேக்குற, கடமேற கடத்தினுடைய காரியமான அவயவம் மண்ணு வேறன்னு சொன்னியானாக்க, அந்த மண்ணாகிற அவயவத்துல கடம் இருக்கா இல்லையா, கடை இருக்கா இல்லையா அதனையும் சொல்லு, கடை இருக்கா இல்லையா, கடை இருக்குன்னு சொல்லிட்டியானாக்க எங்க இருக்குது அந்த ஒவ்வொரு அவயவம் இருக்கோ, ஒவ்வொரு அவயவத்திலையும் அது இருக்குதா, ஒவ்வொரு அவயவத்திலையும் இருக்கா இல்ல எல்லாத்திலையும் இருக்குதா, ஒரு அவயவத்துல இருக்குன்னு சொல்றியா அல்லது எல்லாத்திலையும் இருக்குன்னு சொல்றியா, அதை எனக்கு சொல்லு அப்படின்னு சுவாமி கேக்குறாரு. என்ன எடுத்து பாத்துக்கோங்கோ, அவயவமும் அவயவி. இப்ப அவயவங்கள் ஒன்னா சேர்ந்து
அவயவிங்கிற தனி ஒரு வஸ்துவை ஆரம்பிச்சு வைக்கிறது அப்படின்னு நீ தான் சொல்லி இருக்க சித்தாந்த பிரகாரம். அப்போ இந்த ஒரு மண்ணு பல பல அவயவங்கள், அந்த பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு குடம், பல நூல்கள் ஒன்னா சேர்ந்ததுதான் ஒரு வஸ்திரம் அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப சுவாமி என்ன கேக்குற, இவைகள்லாம் எங்க இருக்கு, அது எதுல இருக்குது அப்படின்னு கேக்குற. என்ன அப்படின்னாக்க, உங்க பட்சத்துல அவயவம் இருக்கே அனைத்து அவயவங்கள்லயும் இந்த அவயவி இருக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கான். அதாவது காரணமான அது அது இருக்கவே தான் வருது, ஏன்னா நியத காரண காரிய காரண பாவம்னு ஒத்துட்டு இருக்காவ. கொஞ்சம் இதுவா போகணும், நம்ம சத்காரியவாதம் நம்ம ஒத்துக்கிறோம். இந்த சத்காரியவாதத்துல நாம என்ன சொல்லுவோம், ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவா மாறிடுறது அப்படின்னு நாம சொல்றோம். அதே சாங்கியன் என்ன சொன்னா, காரணத்துல காரியம் இருக்கு அது வெளிப்படுகிறது அப்படின்னு அவன் சொன்னான். காரணத்துல காரியம் இருக்கு அது வெளிப்படுகிறது அப்படின்னுட்டு அவன் சொன்னான். இவா என்ன சொல்றா, அந்தெல்லாம் கிடையவே கிடையாது, அசத்காரியவாதம் தான் நாங்க சொல்றது. முன்னாடி காரியமே இல்லை, முன்னாடி காரியமே இல்லை, இப்ப காரியம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு அவன் சொன்னான். அப்படியானாக்க நாம என்ன கேட்கணும் அவளை, அப்போ மண்ணிலிருந்து ஏன் கடன் விட்டா வந்து ஆகணும், நூல்ல இருந்து கடம் வரட்டுமே, மண்ணில இருந்து படம் வரட்டுமே, வஸ்திரம் வரட்டுமே, ஏன்னு நீ தான் சொல்ற, இல்லாத ஒரு காரணத்திலிருந்து இல்லாத வஸ்துவிலிருந்து உற்பத்தி ஆகிறது, இல்லாத காரியமானது உற்பத்தியா இருந்தா நீ சொன்ன. அப்படியானாக்க மண்ணிலிருந்து தான் கடம் உற்பத்தி ஆகிறது, எண்ணில் இருந்து தான் எண்ணெய் உற்பத்தி ஆகிறது, துணியில் இருந்து தான் வஸ்திரம் உற்பத்தி ஆகிறதுன்னு லோகத்துல சொல்றோம். இப்ப நீ தான் சொல்றியே, இல்ல காரியம் முதல்ல இல்ல, அசதக உற்பத்தி இல்லாத காரியத்தினுடைய உற்பத்தி தான் அப்படின்னு நீ சொன்ன. அப்படின்னாக்க இஷ்டத்துக்கு உற்பத்தி ஆகட்டமே, இந்த காரணம் தான் வியவஸ்தை ஏன் பண்ணணும் அப்படின்னுட்டு கேட்கிறோம். அதற்கு இவா என்ன சொல்றாருனாக்க, நியத காரிய காரணப்பாவே இருக்கு, இந்த வஸ்துவிலிருந்து தான் இது உற்பத்தி ஆகும், இன்னொரு வஸ்துவிலிருந்து இன்னொரு வஸ்து உற்பத்தி ஆகாது, அதாவது மண்ணிலிருந்து கடன் தான் உற்பத்தி ஆகும், மண்ணிலிருந்து இது உற்பத்தி ஆகாது, வஸ்திரம் உற்பத்தி ஆகாது, துணி உற்பத்தி ஆகாது. அதனால ஒரு நியத்தமான காரிய காரண பாவம்னு அவர் சொல்லியிருக்கார். அதனால நீ வந்து என்ன சொல்றனாக்க, அவயவங்கள்லாம் அவயவி இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும், அது உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அவயவத்திலையும், இப்போ கடம், கடத்தினுடைய அவயவங்கள் எதுன்னா மண்ணு, மண்ணு எத்தனை தூள் இருக்கும், ஒவ்வொரு மண் தூள்லயும் அவயவி கடம் இருக்குன்னு சொல்றியா, அல்லது ஏகதேசத்துதான் இருக்குது ஆனா மொத்தமா ஒன்னா சேர்ந்து இருக்குன்னு சொல்றியா, இந்த மாதிரி விகல்பம் பண்ணி துழிக்கிற சுவாமி. இப்போ ஒவ்வொரு அவயவத்திலையும் ஒவ்வொரு தூள்லையும் மண் தூள்லையும் கடம் இருக்கு, அல்லது ரெண்டு பானை ஓடு கபாலம், ரெண்டு கபாலங்கள் இருக்கு, அதுல ஒரு கபால ஒவ்வொரு கபாலத்திலையும் இருக்குன்னு சொல்றியா, ஒவ்வொரு கபாலத்திலையும் இருக்கு கடம் இருக்கு அப்படின்னு சொல்றியா, ஒவ்வொரு நூல்லையும் வஸ்திரம் இருக்குன்னு சொல்றியா, துணி இருக்குதுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டுக்கிற. நீ அத மாதிரி சொன்னியானா, அதை ஒத்துண்டியானாக்க உனக்கு விரோதம் வருது, உனக்கு விரோதம் வரும். என்ன விரோதம் அப்படின்னா, ஒரு நூல் இருக்கோ இல்லையோ அந்த ஒரு நூலை பார்த்தாக்க நமக்கு வஸ்திரம்னு ஞானம் உற்பத்தி ஆகிறதா, ஒரு நூலை பார்த்தோம்னாக்க இது துணி அப்படின்னு நமக்கு ஞானம் வரலையே, லோகத்துல அந்த அனுபவம் இல்லையே, இல்லாத அனுபவத்தை நீ எப்படி சொல்ல முடியும். அதனால ஒவ்வொரு அவயவத்திலையும் அவயவம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு அவயவத்தை பார்த்தாலே அவயவி பொருளை அந்த அவயவையும் நீ பார்த்தாகணும், அவயவத்து ஒரு அவயவத்துல கடம் இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கணும் நீ. அப்படியானாக்க நீ ஒரு மண்ணை பார்த்தாலே எனக்கு கடம் தெரியணும், ஆனா எனக்கு தெரியலையே, ஒவ்வொரு அவயவத்திலையும் கடம் தெரியல,
மொத்தம் ஒன்னா சேர்ந்து கடாகாரத்தை கட வடிவத்தை அடையும் பொழுதுதான் தெரியுது நமக்கு அயம் கடகா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி என்ன இது மண்ணு அப்படின்னு தான் ஞானம். அதன் பிறகு கடம் அதனுடைய வடிவத்தை பார்த்து தான் கடம் நாம் சொல்றோம். அதனால தெரியணும், அது உனக்கு தெரியலையே. அதனால இங்க வந்து ஏனப்போ அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்ற சுவாமி சர்வார்த்தத்தில கடம் இருக்கு, கடத்துவம் அப்படின்னு கடத்தினுடைய ஜாதி அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்துல அப்ப என்ன வரும், மனிதர்கள் எல்லாம் வரா அப்படின்னு சொன்னான். மனிதர்கள் எல்லாம் வரான்னு ஏன் சொல்லணும், மனுஷத்துவ ஜாதி இருக்கு நம்ம கிட்ட, நம்ம கிட்ட மனுஷத்துவ ஜாதி இருக்கு. மனுஷத்துவ ஜாதிங்கிறது ஆதாரமா இருக்குது, அதை கொண்டு நம்ம எல்லாருடையும் மனுஷத்துவம் இருக்கோ இல்லையோ. அதனால மனுஷியாக ஆகச்சந்தி, மனுஷர்கள் எல்லாம் வருகிறார்கள் அப்படின்னு நமக்கு ஞானம் வருது. அந்த மாதிரி எல்லா அவயவங்கள்லயும் இந்த மாதிரி கடம் இருக்கு, அவயவியான கடம் இருக்குன்னு சொன்னையானாக்க எப்படி ஜாதியில வியக்திய பாக்குறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு அவயவத்திலையும் கடம் அயம் கடகா அயம் கடகான்னு ஒவ்வொரு மண்ணையும் பார்த்து சொல்லணும், மண் துறையும் பார்த்து. ஆனா அப்படி நமக்கு ஞானம் வர்றது இல்லையே, நமக்கு ஞானம் வரவே வராதே அது, அதனால அது தோஷம் வந்துடும். இல்ல இல்ல ஒவ்வொரு அவயவத்திலையும் நாங்க இருக்குதா, முழுசா இல்ல, அவயவத்துல ஒரு அம்சத்துல தான் இருக்கு, ஏகதேசத்துல இருக்கு ஒரு அவயவம், கடத்தினுடைய அவயவம் மண்ணு, அந்த மண்ணுல ஏகதேசத்துலதான் இருக்குது அவயவி. அந்த மாதிரி நாங்க பிரிச்சு பிரிச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ இன்னொரு தோஷம் வரும், மண் கடம் கடத்தினுடைய அவயவங்கள் அந்த அவயவத்துல ஒரு அம்சத்துலதான் இருக்கு, ஒரு அம்சத்துலதான் இருக்கு, அவயவத்தினுடைய ஏகதேசத்துதான் இருக்குன்னா அவயவத்தினுடைய அவயவம், அவயவத்தினுடைய அவயவத்துல அது இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும். அப்ப நான் திருப்பி கேட்பேன், அப்ப அந்த அவயவத்துல பூர்ணமா இருக்குதா, அதுல ஏகதேசத்துல இருக்கு, நீ அதுல பூர்ணமா இருக்குன்னு சொன்னியானாக்க அந்த இது ஏகதேசத்துல எனக்கு வந்து கடவுள் எனக்கு ஞானம் வரலையே, அதுல நீ திருப்பி அம்சம்னு சொல்லணும். அப்ப அதுல ஏகதேசம் சொன்னியானாக்க இப்படியே அனவஸ்தையா வந்துடும் தோஷம், இப்படி அனவஸ்தையும் தோஷம் வந்துடும் சொன்ன எத்தனை நீ கல்பிப்ப, இது கல்பனா கௌரவம், பல கற்பனைகள் பல கற்பனைகளை வந்து கற்பிச்சுட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, அது பெரிய தோழம், அது சாஸ்திரக்காரால அதை ஒத்துக்க மாட்டார், நிறைய கற்பிக்க கூடாது. அது எங்க போய் முடியும், அது இங்கதான் முடியும், இங்கதான் இருக்குது அப்படின்னு வரவே வராது. அதனால அனவஸ்தா தோழம்னு வந்துடும், அது அனவஸ்தா தோழம் வந்ததுன்னா கல்பனா கௌரவம், பல கற்பனைகள். ஆக ஒரு அவயவி அந்த அவயவியானது எதுல இருக்கு, அவயவத்துல இருக்குன்னு நீ ஒத்துக்கணும், அவயவத்துல இருக்குன்னு நீ ஒத்துண்டு இருக்க, நீ ஒத்துண்டையானாக்க அந்த அவயவத்துல ஏகதேசத்துல இருக்குதா அல்லது பூர்ணமா இருக்குதான்னு நாங்க கேள்வி கேட்டோம். அதுக்கு நீ என்ன சொன்ன, பூர்ணமா இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு அவயவத்திலையும் எனக்கு அயம் கடகா அயம் கடகா எனக்கு ஞானம் வரணும், ஆனா எனக்கு ஞானம் அந்த மாதிரி வரலையே, ஞானம் வராததுனால அதை நான் எப்படி அங்கீகரிப்பேன், எனக்கு வரலையே, உனக்கு வரல எனக்கு வரல, இது உபய சம்மதம், ரெண்டு பேரும் ஒரு மண்ணை பார்த்துட்டு அயம் கடகான்னு சொல்றது இல்லையே, அயம் கடகா நாங்க சொல்றது இல்லை, நீயும் சொல்ல மாட்டேன் நானும் சொல்ல மாட்டேன், அதனால அது எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். இல்ல ஏகதேசத்துல தான் இருக்கு அப்படின்னு சொன்னேனாக்க அதுவும் தோஷம் வந்துடும், மண்ணனுடைய ஏகதேசத்துல இருக்குன்னு சொன்னாக்க அதுவும் தோஷம் வந்துடும், அதான் சொன்ன அனவஸ்தா தோஷம். அந்த ஏகதேசம் ஏகதேசத்துக்கு அவயவத்துல இருக்குதா, அதனுடைய ஏகதேசத்துல இருக்குதா, பூர்ணமா இருக்குதா, இப்படி கல்பிச்சுட்டே போயிட்டு இருக்கணும், அதனால அது தோஷம் வந்துடும் அப்படின்னுட்டு கேள்வி வருது. அதனால அதுவும் சித்தாந்தத்துல இடிபடுறது, அதனால அதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு மேல அபாவம் ஒண்ணு சொல்றேன், இப்போ ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவோட சேர்ந்து இருக்குது, ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவோட சேர்ந்து இருக்குது
அப்படின்றதுதானே இப்ப பேச்சு. ரெண்டு அவயவங்கள், ரெண்டு அவயவங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு அவயவிய உண்டு பண்றது, அல்லது பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு அவயவிய உண்டு பண்றது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த சம்பந்தம் இருக்குது, இந்த சம்பந்தம் பூர்ணமா இருக்குதா ரெண்டு பொருள்லயும், அல்லது ஏகதேசத்துல இருக்குதா? அவன் கேட்கிறான் நம்மளை பார்த்துட்டு, ஒரு கடம், ஒரு கடமானது ஒரு தரையில இருக்கு, பூதலத்துல தரையில இருக்கும் பொழுது அயம் கடக பூதலே சம்பத்தக, இந்த கடமானது தரையில சம்பந்தப்பட்டு இருக்கு, சேர்ந்திருக்குது அப்படின்னு சொல்றோம். இது சேர்ந்திருக்கிறது நீ எப்படி சொல்ற சொல்லு? கடம் பூர்ணமா அந்த பூதலத்துல சேர்ந்திருக்குதா இல்லையே? அடிப்பகுதி மாத்திரமோ ஏதோ ஒரு பகுதி தான் சேர்ந்திருக்குது. அப்ப கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம பிரமாணம் எப்படி, நம்ம பிரத்யக்ஷ பிரமாணம் என்ன பண்றதுன்னாக்க, இந்த கடமானது இந்த தரையில ஒரு ஏகதேசத்துதான் சேர்ந்திருக்குது அப்படின்னு நம்ம பிரத்யட்சமா பாக்குறோம். அந்த மாதிரி இங்க கூட ஒத்துன்னு போலாமே, இங்க கூட ஒத்துன்னு போலாமே அப்படின்னாக்க, சரி அத நாங்க ஒத்துக்கிறோம். இந்த கடமானது இன்னொரு வஸ்துவோட சேர்ந்திருக்குது, இது பிரத்யட்சமா நேரம் பாக்குறோம், அது ஏகதேசம் சேர்ந்திருக்குது, அது பிரமாணமா இருக்குது, பிரத்யட்சமா நம்ம பாக்குறோம் வாஸ்தவம் தான். ஆனால் இது சொன்னதுனாலயே அவயவம் வேற அவயவி வேறன்றதுக்கு என்ன பலம், என்ன பிரமாணம் சொல்லு? இது பிரமாணமா? அவயவம் வேற அவயவி வேறன்னு நீ சொல்லிட்டு இருக்க, அதுக்கு நாங்க கேட்டோம் அவயவத்துல பூர்ணமா இருக்குதா கடம் அல்லது ஏகதேசம் இருக்குதான்னு கேட்டோம். அதற்கு நீ என்ன பத்தி சொல்றேன்? வந்து ரெண்டு வஸ்துக்கள் ஒன்னா சேரும் பொழுது அது பூர்ணமா சேர்றதா அல்லது ஏகதேசத்துல சேர்றதான்றது எப்படி பிரமாணத்தினால அறிகிறோமோ அந்த மாதிரி அப்படின்னு நீ சொல்லிட்ட. இப்ப பூர்ணமா சேர்றது அல்லது ஏகதேசமா சேர்றது அப்படின்றது பிரமாணம், அது தெரியுதுன்னாக்க அதை நாங்களும் தான் ஒத்துக்கிறோம், ஏற்கனவே அதுக்கு சொல்றோம், அதை ஒத்துருக்கோம். ஆனால் அதனாலேயே அவயவ வேற அவயவி வேறன்னு சித்திச்சுடுமா? இல்ல நாங்க கேட்டது நீ பத்திட்டு சொல்லு, பிரமாண படாது நீ ஒத்துக்கணும்னு யோசிச்சியா? பிரமாணத்தினால எப்படி தெரியறது இந்த அவயவத்துல ஏகதேசத்துல இருக்குதா பூர்ணமா இருக்குதா? ஆனா லோகத்துல ரெண்டுமே இல்லை, அயம் கடக அவயவே பூர்ணத்தையா அஸ்தி, அல்ல அயம் அவய அவயவி அவயவே ஏகதேச ஏகதேசே அஸ்தி அப்படின்னு லோகத்துல இருக்கா? ஏகதேசத்துதான் இருக்குது, அல்லது பூர்ணமா இருக்குது, பூர்ணமா இருந்தாலும் எனக்கு தெரியணுமே இந்த அவயவம் தான் அவயவி அப்படின்னு எனக்கு தெரியணும். ஆனா அதனால எனக்கு தெரியலையே, லோகத்துல தெரியலையே, அதனால இது வேற அது வேறன்னு நீ சொல்றதுக்கு ஏதாவது ஒரு இது சொல்லு, பிரமாணம் சொல்லு. அந்த பிரமாணம் இது கிடைக்க இல்லை எங்களுக்கு. அதே மாதிரி நாங்க ஒண்ணு சொன்னோம், இப்போ போன ஸ்லோகத்துல ஸ்பர்ஷவத்வா விசேஷாத் அப்படின்னு முடிச்சார் போன ஸ்லோகத்துல, இருபதாவது ஸ்லோகத்துல. அது என்ன சொன்னோம்? அயம் கடக பூதவே சம்பத்தா அஸ்தி, ஆனா இதுல அவயவம் அவயவியும் ஒரே வஸ்து எங்க சித்தாந்தத்துல, பல அவயவங்கள் அவயவிங்கிற ஒரு நிலையை அடையிறதுன்னு சொல்லிட்டோம். அதனால இது வந்து சேர்ந்திருக்குது, அது வேற இல்லை இது வேற இல்லை. ஆனா உனக்கு அப்படி வராதுன்னு சொன்னமே, அதற்கு நீ என்ன சொல்ல போற பதில்? நீ என்ன சொல்ல போற சொல்லு, உன்னால அது சொல்லவே முடியலையே. ஏன்னாக்கா அவயவம் அவயவியும் வேற வேறையா இருந்தாக்க இப்போ அவயவம் தனியா இருக்கணும் அவயவி தனியா இருக்கும், ஆனா ஒரே இடத்துல ரெண்டு இருக்கு, ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறதுன்றதுக்கு நீ சமாதானம் உன்னால சொல்ல முடியாது, அதனால அது பெரிய தோஷம் வந்துருமே. அந்த தோஷத்துக்கு உன்னால என்ன சமாதானம் சொல்ல முடிச்சது அப்படின்னு கேக்குற. அதே மாதிரி இன்னொரு ஒரு தோஷம் வருது, உற்பத்தி எப்படி வரும் சொல்லு. ஒரு வஸ்துவுக்கு உற்பத்தி நீ சொல்லணும். இப்போ ஒரு துணி உண்டாது, ஒரு துணி உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி உற்பத்தி ஆகுது? ரெண்டு நூல் அல்லது பல நூல்கள், பல நூல்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய வஸ்திரம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லணும். இதுதான் லோகத்துல பல நூல்கள் ஒன்னா சேர்ந்து
ஒரு வசனம் உற்பத்தியா இருந்தது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இத சுவாமி என்ன கேக்குற, ரெண்டு நூல் சேர்ந்ததுனால ஒரு வஸ்திரம் உற்பத்தி ஆச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு நூல் மூணாவது நூல் ஒண்ணு சேர்ந்தது, அதுல ஒரு வஸ்திரம். என்னன்னா அல்பமான அம்சத்தோட ஒரு வஸ்திரம், அதாவது சிறிய அளவிலான சிறிய துணி முதல்ல உற்பத்தி ஆச்சு, ரெண்டு நூல் சேர்ந்தது. நாலு நூல் சேர்ந்து அதை காட்டிலும் கொஞ்சம் பெருசு, எட்டு நூல் சேர்ந்து அதை காட்டிலும் பெருசு, பதினாறு நூல் சேர்ந்து அதை காட்டிலும் பெருசு, இப்படி இப்படி வந்துட்டு தெரிஞ்சா. இப்ப சுவாமி என்ன கேள்வி கேட்கிற, அவளை பார்த்து இப்ப ரெண்டு நூல் சேர்ந்து ஒரு வஸ்திரம் உற்பத்தி ஆச்சு, இது அல்பமான வஸ்திரம், சிறிய வஸ்திரம் அது. ஆனா இவ இந்த ரெண்டு நூல் சேர்ந்தது, அதன் பேர்ல ரெண்டு நூல் மேல சேர்ந்தது, மூணாவது நூல், நாலாவது நூல், அஞ்சாவது நூல். இப்ப நீ உன் சித்தாந்த பிரகாரம் என்ன சொல்லணும், அவையவ வேற அவையவ வேறு தானே, அப்போ ரெண்டு நூல் சேர்ந்து உற்பத்தியான வஸ்திரம் வேற, மூணு நூல் சேர்ந்த வஸ்திரம் வேற, நாலு நூல் சேர்ந்த வஸ்திரம் வேறன்னு சொல்லணும். அப்போ ரெண்டு நூல் சேர்ந்தது அந்த வஸ்திரம் உற்பத்தி ஆச்சு, மூணு நூல் சேரச்ச அந்த ரெண்டு நூல் சேர்ந்த வஸ்திரம் அழிஞ்சுடுச்சுன்னு நீ சொல்லணும். இல்லைன்னாக்கா ரெண்டு நூல் சேர்ந்த வஸ்திரம் தனி, ஏன்னா நீ தானே சொல்லிருக்க அவையவம் வேற அவையவி வேறன்னுட்டு, அப்ப ரெண்டு நூல் சேர்ந்து உண்டான வஸ்திரம் வேற, மூணு நூல் சேர்ந்து உண்டான வஸ்திரம் வேற, இத மாதிரி படிப்படியா போயிட்டே இருந்ததுனாக்கா பெரிய வஸ்திரம். திருவயணமுடையானுக்கு பதினெட்டு கஜம், நம்மளா ஒன்பது கஜம் புடவை ஒட்டுகிறா, திருவானுக்கு பதினெட்டு கஜம் புடவை, அப்போ முப்பத்தாறு கஜம் அது வஸ்திரம், பறிக்கவே முடியாது அவ்வளவு வெயிட்டா இருக்கும். அந்த மாதிரி வஸ்திரம் இப்போ சாதாரண சின்ன ஒரு பட்டு துணிக்கும் ஆறு கஜம் பட்டு துணி பட்டு புடவைக்கும், ஒன்பது கஜம் பட்டு புடவைக்கும், பதினெட்டு கஜம் பட்டு புடவைக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. இப்ப நாங்க என்ன சொல்லிடுவோம், இதுவா நியூனமான குறைஞ்ச அளவுல அவயவங்கள் சேர்ந்தது சின்ன வஸ்திரம், பெரிய அவயவங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிலை அடைஞ்சாக்க, நிறைய அவயவங்கள் சேர்ந்து ஒரு நிலை அடைஞ்சதுனாக்க அது பெரிய வஸ்திரம் அப்படின்னு எங்க சித்தாந்தத்துல முடிஞ்சு போயிடும், சுலபமா முடிஞ்சு போயிடும். பல நிலைகள் பல அவயவங்கள் அதிகமா சேர்ந்தது அப்போ பெரிய வஸ்திரம், சிறிய வஸ்திரம் அப்படின்னு எங்களுக்கு பேதம் வந்துடும். இப்ப ஓ சித்தாந்தத்துல அவயவம் வேற அவயவி வேற என்ன சொல்ற, அப்ப என்ன ஆகணும்னு, ரெண்டு நூல் சேர்ந்து ரெண்டு அவயவம் சேர்ந்து ஒரு வஸ்திரம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொன்னானாக்க அது வேற வஸ்திரம். அந்த ரெண்டு நூல்லையே மூணாவது நூல் ஒண்ணு சேர்ந்து வந்ததுன்னா அது வேற வஸ்திரம், நாலு நூல் சேர்ந்தா அது வேற வஸ்திரம். இந்த மாதிரி வஸ்திரம் ஏறிண்டே போகணும். அப்ப ஏறிண்டே போகச்ச என்ன ஆகும்னா, ரெண்டு வஸ்திரத்தினால ரெண்டு நூல் நாள் உண்டான வஸ்திரம் அழிஞ்சாதான் மூணு நூல் நாள் உற்பத்தி ஆறு வஸ்திரம் நிற்கும், அது அழிஞ்சாதான் நாலு நூல். இப்போ சுவாமி என்ன கேக்குற, இந்த அவயவிகள் இருக்கு, அவயவி இருக்கு, அதனுடைய உற்பத்தி எப்படி வரும் உனக்கு, ஏன் அப்படின்னாக்கா நீ தான் சொல்லியிருக்க பல அவயவங்கள், பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்தது அவயவின்னு நாங்க சொல்லுவோம், நீ அப்படி ஒத்துக்கல. நீ சொல்றது என்ன அப்படின்னாக்க, எதுவா இருந்தாலும் புது அவயவம் வேற அவயவி வேற அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ ரெண்டு அவயவம் ஒன்னா சேர்ந்தது ஒரு சிறிய வஸ்திரம் உற்பத்தி ஆச்சு, அதன் பிறகு அதுக்கப்புறம் ஒரு அவயவி உற்பத்தி ஆகுது அவயவி. அப்ப அந்த முதல் ஒரே வஸ்திரம் தான், ஒரே வஸ்திரத்துல முதல்ல ரெண்டு நூல், அதுக்கப்புறம் நாலு நூல், எட்டு நூல், இப்படி போயிட்டே இருந்துச்சு. ரெண்டு நூலான வஸ்திரம் அழிந்தால்தான், ஏன்னா நீ தான் சொல்லிருக்க அவயவி வேற அவயம் வேறன்னு, ரெண்டு அவயவம் சேர்ந்த வஸ்திரம் வேற, நாலு அவயவம் சேர்ந்த வஸ்திரம் வேற, இந்த மாதிரி சொல்லிட்டே போனோம். அதனால சுவாமி கேக்குறார், பூர்வா சித்த படை சார்த்தம் சந்துபி பட சம்பவே பட பங்கு சமீக்ஷேத கிரமாத் ஆதிக்க சாதினி அப்படின்லாம் கேக்குற சுவாமி சர்வார்த்தத்தில. அதனால இது எப்படி வரும், ஒன் சித்தாந்தத்துக்கு தான் விரோதம் வருது, நாங்க ஒண்ணுமே சொல்லல, ஒன் சித்தாந்தம் நீ சொன்ன பிரகாரம் தான், நீ எதை சொல்றியோ அதுக்குதான் நாங்க கேட்கிறோம். இது பௌத்தம் சொல்ற மாதிரி ஆயிடும், பௌத்தம் க்ஷணிகவாதி,
கணிகவாதியா போயிட்டதுனால பௌத்தன் என்ன பண்றான்னாக்க அவன் நிறன்மய விநாசம்னு சொல்றாவா. நிறன்மய நாம பாத்துட்டு இருக்கோம் இல்லையோ, ஏதோ இந்த வஸ்துவானது உண்மையா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆமா, ஆனா ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நாசத்தை அடைஞ்சுட்டே இருக்குது இது. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நாசத்தை அடைகிறது இந்த வஸ்து அப்படின்னு அவன் அப்சன் இருக்காது. இது எப்படி அதுவும் எப்படி சொல்றாருனாக்கா அகேதுக விநாசம், ஹேதுவே இல்லாம நாசத்தை அடையிறது அப்படின்னு சொல்றாங்க. ஹேதுவே இல்லாம நாசத்தை அடையிறதுன்னு அத மாதிரி அத மாதிரி நீயும் ஒத்துண்டுதான் ஆயிடும். அதனால ஓம் ஓம் பக்ஷமும் பௌத்த பக்ஷமும் ஒண்ணுதான். ஆனா நீ எப்படிப்பட்ட வாதி தெரியுமோ இல்லையோ, நீயும் எங்களை மாதிரி வஸ்து ஸ்திரமா இருக்குன்னு ஒத்துட்டு இருக்க, வஸ்து சத்தியமா இருக்கு ஸ்திரமா இருக்குன்னு ஒத்துட்டு இருக்க. ஸ்திரம்னாக்க கொஞ்ச நாள் சேர்ந்தே இருப்போம் அப்படிதான் நீ ஒத்துட்டு இருக்க. நீ அப்படி ஒத்துட்டு இருக்கிறதுனால நாங்க எப்படி ஸ்தைரியவாதியோ, வஸ்துக்கள்னா நிலையா இருக்கு அப்படியோ அது மாதிரி நீ ஒத்துட்டு இருக்க. ஆனால் நீ இப்ப சொல்ற வாதம் எப்படி ஆகுது தெரியுமா, பௌத்தம் சொல்ற வாதம் மாதிரி ஆயிடுறது. அதனால இந்த ஸ்திரபக்ஷத்தை விட்டுட்டு விநாசபக்ஷத்தை நீ ஒத்துண்டுதான் ஆயிடும், க்ஷணிகன் அது நீ ஒத்துண்டுதான் ஆயிடும். அதனால அந்த தோஷம் வந்துருச்சுனாக்க உன்னால எப்படி இதை இது பண்ண முடியும். அதே இப்ப என்ன பார்த்து நீ கேட்டனாக்க நாங்க அதுக்கு பதில் சொல்லிடுவோம். ஏன்னா எங்க சித்தாந்தத்துல அப்படி இல்லை, எல்லாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது, பல நூல்கள் சேர்ந்து ஒரு வஸ்திரம் அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். பல நூல்கள் சேர்ந்து ஒரு வஸ்திரம், ஒரே நூல் இல்லை, பல நூல்கள் சேர்ந்து இது வஸ்திரமாக மாறுகிறது அப்படின்னு சொல்றோம். அந்த நிலை அடையிறதுன்றதுனால எங்க சித்தாந்தத்துல விரோதம் இல்லை, உங்க சித்தாந்தத்துலதான் தோஷம் வருது. ஆனா நாங்க வந்து வேற பொருளா நாங்க ஒத்துக்கலையே, அவயவம் வேற அவயவி வேற காரணம் வேற காரியம் வேற அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. அதனால இந்த மாதிரி சம்பந்தம் இதுவே கிடையாது அப்படின்னு நாம சொல்றோம். அதனால உங்க சித்தாந்தத்துல கற்பனா கௌரவம், கல்பனைகள்னா அதிகமா கல்பிக்கும்படியா ஆயிடும். எங்க சித்தாந்தத்துல அத மாதிரி கிடையாது. அதனாலதான் முன்னாடியே சொன்ன பாருங்க, ஒரு திரவியம்னா என்னது, தசாவத் சத்ர திரவியம் தசாவத் அப்படின்னு சாஜிட்ட ஏழாவது ஸ்லோகத்துல இந்த ஒரு நிலையை அடைகிறது, ஒரு நிலையை அடைகிறது தான் திரவியம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். அதனால எங்க சித்தாந்தத்துல தோஷம் இல்லை அப்படின்ட்டு ஒண்ணு ஒரு இந்த சமாதானம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சுவாமி இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு அவளை பார்த்துட்டு. எப்படின்னாக்கா இவ நீ என்ன சொல்லிட்ட, அவயவங்கள் அவயவி அப்படின்னு நீ சொன்ன. ஒரு பெரிய நூல் இருக்குது, பெரிய நூல் கண்டு, இவ்வளோ பெரிய நூல் கண்டு இருக்குது, பெரிய நூல் கண்ட எடுத்து அது நீங்களாம் பார்த்துருக்கீங்களாம் தெரியல, அப்படி என்னோட செங்கல்பட்டு பக்கத்துல குணவாக்கோன்ற ஊர்ல இருந்தேன். அங்க இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவா, மீன் வலை மீன் பிடிக்கிறதுக்கு அது பெரிய ஏரி, அது செங்கல்பட்டு ஏரின்னு குளவா ஏரின்னு அந்த ஏரியில மீன் பிடிக்கிறதுக்கு போவார். அதுக்கு எங்க கிராமத்துல என்ன பண்ணுவான்னா அந்த வலை மீன் வலை பிடிக்கணும், வலை பண்ணணும் இல்லையோ, அதுக்கு ஒரே நூல் தான், பெரிய நூல் கண்டு, பெரிய நூல் கண்ட அவ என்ன பண்ணுவா, அத அப்படியே சுத்தி 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 பெரிய வலையா பண்ணிடுவா. ஒரே நூல் கண்டு தான், ஒரே ஒரு நூல் கண்டு தான், ஒரே ஒரு நூல் கண்ட வச்சுண்டு ஒரே வலையா, ஒரே நூல் கண்டு, ஒரு பெரிய நூல் கண்டு அத கொண்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா ஒரு பெரிய வலை மாதிரி பண்ணிடுவான், மீன் மீன் பிடிக்கிற வலை அதை பண்ணிடுவாரு. இப்ப சுவாமி என்ன கேக்குறாரு, நீ வந்து உன் சித்தாந்தத்துல எப்படி பல அவயவங்கள், பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்துதான் பெரிய வஸ்திரம் உற்பத்தி ஆகிறது, பல அவயவங்கள் நூலினுடைய பல நூல்கள் அது சேர்ந்துதான் ஒரு வஸ்திரம் உற்பத்தி ஆகும் அப்படின்னு நீ சொல்லணும், நீ சொல்ற. ஆனால்
அதுக்கு நாங்க என்ன சொல்றோம், தீர்க்கமான ஒரே ஒரு வஸ்திரம், ஒரே ஒரு நூல், பெரிய நூல்கண்டு, பெரிய நூல்கண்ட கொண்டு ஒரு வஸ்திரம் பண்ற முடியும், அது எங்க சித்தாந்தத்துல சரியா போயிடும். ஏன்னா எங்களுக்கு வேண்டியது நூல், காரணம் நூல், அந்த நூலே ஒரு வஸ்திரமாக மாறுறது அப்படின்னு நாங்க சொல்லிடுறோம். ஒரு நூலே வஸ்திரமாக மாறுகிறது அப்படின்னு நாங்க சொல்லிடுறோம், அதனால நிலை. ஆனா நீ என்ன சொல்ற தெரியுமா, பல நூல்கள் ஒன்னா சேர்ந்துதான், பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்துதான் வஸ்திரமா மாறுறது அப்படின்னு நீ சொல்லணும். இப்ப பல நூல்கள் இல்லை, இங்க ஒரே ஒரு பெரிய நூல்கண்டு, பெரிய தீர்க்கமான நீண்ட நூல் அது. அந்த நூலையே நான் இப்படி மடக்கி அப்படி மடக்கி ஒரு வஸ்திரமா நான் பண்ணி விடுறோம், அப்ப எங்க சித்தாந்தம் சரியா போயிடும். அது உன் சித்தாந்தத்துல எப்படி வரும், அது மின்னல் ஒத்துட்டு இருக்கே, பல அவயவங்கள் பல நூல்கள் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு வஸ்திரம்னு வரும் அப்படின்னு நீ சொல்ற, அது உனக்கு வராது எனக்கு சரியா போயிடுறது. அதனால பல நூல்கள் பலவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரே நூலா இருந்தாலும் சரி, எங்களுக்கு அந்த விவாதமே எங்களுக்கு கிடையாது. ஒரே நூலா இருந்தாலும் அல்லது சின்ன சின்ன பல நூல்கள் அப்படி இருந்தாலும் சரி, அது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து ஒரு வஸ்திரம் அப்படின்னு எங்களுக்கு ஆயிடும். உங்க சித்தாந்தத்தில் அது வரவே வராது. அது அதனால உங்க இதுல அது பாதிதமா போயிடுது அந்த ஞானம், எங்களுக்கு அது பாதிதம் இல்லை, அபாதிதமா இருக்குது. அது அபாதிதமா இருக்குது எங்க சித்தாந்தத்துல. அதனால அது ஒரு அனுகூலம் எங்க சித்தாந்தத்துல இருக்கு. சரி, அவையவிய வந்து இப்போ அவையவியே இல்லைன்னு நீ சொல்ற, நம்ம சித்தாந்தத்துல தனியா அவையவின்னு ஒரு பதார்த்தம் கிடையாது, அவயவங்கள் தான் அப்படின்னு இருக்கு. அப்போ சுவாமி என்ன கேக்குற, அவ என்ன கேள்வி கேக்குறானா, இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்னா போயிட்டே போங்க, ஏற்கனவே சொன்னதுதான், கடைசியில பரமாணுலதான் முடியும், பரமாணுலதான் முடியும் அப்படின்னு நீ சொல்ற. அப்போ அத்தனை பரமாணுக்களும் ஒன்னா சேர்ந்து இது வந்து ஸ்தூலமான வஸ்து அப்படின்னு ஆகணும், பல பரமாணுக்கள் ஒன்னா சேர்ந்து பெரிய வஸ்து இது அப்படின்னு சொல்லணும். இப்போ ஸ்தூல வஸ்து ஒன்னு இருக்காதே அப்படின்னு கேள்வி வந்துருமே, பல பரமாணுக்கள் அதெல்லாம் கண்ணால பார்க்க முடியாது, அதையெல்லாம் பார்க்க முடியாம போயிடுமோ. ஏன்னா நமக்கு வந்து அணுன்றது, அணுவே நமக்கு கிடையாதுன்னு நம்ம ஒத்துருப்போம், பரமாணுன்றதே ஒண்ணு கிடையாது அப்படின்னு நம்ம ஒத்துருப்போம். ஆனா நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா என்ன இருக்குனாக்கா, ஏதோ ஒரு இடத்துல முடியணும் மொழி ஒரு வஸ்து, அன்னைக்கே பார்த்திருக்கோம், சரிஷபம் க்ஷமாபிரத்து மலை ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் வரணும்னாக்க, ஏதோ ஒரு இடத்துல முடிவு இருக்கணும், ஒரு கடுகு அதை பத்தா வெட்டு அதை நூறா வெட்டு அப்படி வெட்டினேன்னா கடைசியில எது முடியிறதோ அது பரமாணம் அப்படின்னு அவ சொன்னாது. அந்த மாதிரி இது இது மாதிரி அவ ஒத்துட்டு இருக்காது, நம்ம அத மாதிரி ஒத்துக்கவே இல்லையே, அதனால இது எப்படி வரும் அது அப்படின்னாக்கா, அதற்கு பதில் சுவாமி என்ன சாதிக்கிற, தவறு நாங்க வந்து பிரத்யக்ஷம் இல்லாத பரமாவங்க ஒத்துக்கல, அன்னைக்கே சொன்னோம் திரசரேணு அல்லது திரியணுகம் அப்படின்னு சொன்னோம், நேர ஜாலகரந்திரம் நம்ம இந்த சூரியனுடைய கிரணங்கள் ஆத்து உள்ள வருது, அதுல பார்த்தா திருண்டா பறந்துட்டு இருக்கோம், அதன் அந்த வெளிச்சத்துல தான் தெரியும் அது, நீங்க வெளியில எடுத்து பார்த்தா தெரியவே தெரியாது, வெளியில எடுத்து பார்த்தா தெரியவே தெரியாது. அது அந்த மாதிரி நம்ம பாக்குறோம் பாருங்க, அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே நமக்கு கிடையாது. அதனால நாம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, ஒரு வஸ்து இருக்குது, அந்த வஸ்துவானது பெருசா இருக்கு சிறுசா இருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன, அதிக அவயவங்களுடைய சேர்க்கை இருந்ததுன்னாக்க அது பெரிய வஸ்து, மகத்தமமான வஸ்து. சிறிய குறைஞ்ச அளவுல அவயவங்கள் சேர்ந்ததுன்னாக்க அது சிறிய வஸ்து அப்படின்னு சொல்றோம். அதனால அதிக அவயவங்கள் வியாபிச்சிருந்ததுன்னாக்க அதுக்கு பேரு மகத்வஸ்து, அதே சிறிய அளவுல குறைஞ்ச அளவுல சேர்ந்திருந்ததுனாக்க சிறிய வஸ்துன்னு சொல்லிடுறோம்.
அதனால இதுதான், இதுவே இருக்கு லோகத்துல. இத இதுலயே நீதான் நீ அதை உத்துண்டுதான் ஆகணும், நாங்களும் அதை உத்துண்டுதான் ஆகணும். நீ தான் சொல்ற தினகம் மூணு தினகம் சேர்ந்ததுனாக்க ஒரு திரணகம், இந்த திரணகங்கள் ஒண்ணு கொண்டு நிறைய சேர்ந்துட்டே போச்சுனாக்க ஒரு பெரிய வஸ்து, மகத் வஸ்து அப்படின்னு நீயே சொல்லிட்டு இருக்க. அதனால அதுவே போருமே, பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு அவயவி, அது தனி பதார்த்தம் வேண்டாம், பல அவயவங்கள் சேர்ந்த ஒரு நிலை, அதை ஒத்துக்கிட்டது ரெண்டு பேரும் நிலைய ஒத்துக்கணும் முடியும். அதனாலயே சித்திக்கச்ச இதுவே போருமே, அது அதை விட்டுட்டு நீ எதுக்கு இத மாதிரி கேள்வி கேட்டு இருக்க. வந்து பரமாணுன்னு ஒண்ணு இருக்குது, அது அவயவியா மாறுறது, அந்த அவயவிங்கிறது தனி பதார்த்தம், அவயவம் தனி பதார்த்தம் அப்படின்னா எதுக்கு நீ கற்பிக்கணும், இவ்வாறு கற்பிக்க தேவையவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு சுவாமியை பார்த்து அவ ஒரு கேள்வி கேட்கிறா, சரி நூல்லாம் இருக்கே அந்த நூல்கள் தந்துக்கள் இருக்கு, அதாவது அவயவங்கள், அதனுடைய சமுதாயம்தான் ஒரு அவயவி, அதனுடைய ஒரு நிலை, பல நூல்கள் சேர்ந்த ஒரு நிலைதான வஸ்திரம். ஒருத்த என்ன பண்றான், அவன் என்ன கேட்கிறான் வைதேசிகன், ஏதாவது இத மாதிரிலாம் ஆட்சேபம் தான் சமாதானம். ஒரு நூல்கண்டு இருக்குது, சோப்பு நூல்கண்டு, கருப்பு நூல்கண்டு, மஞ்சள் நூல்கண்டு, இத மாதிரி நூல்கண்டு எல்லாம் இருக்கு. அந்த நூலெல்லாம் நம்ம எல்லாத்தையும் அந்த நூல்கண்ட பிரிச்சு விடுறோம், பிரிச்சு ஒன்னா சேர்த்து அப்படியே ஒரு உருண்டை மாதிரி உருட்டி போட்டுடுறோம். இப்ப உருண்டை மாதிரி உருட்டி போட்டுறோம்னாக்க அது வஸ்திரமா? மின்னவன் சொன்னேன் பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்க அதுக்கு வஸ்திரம்னுட்டு ஒரு நிலை அப்படின்னு சொன்னோ இல்லையோ. இப்போ இதையும் பண்ணாம இல்லையோ, பல நூற்கண்டுகளை ஒன்னா சேர்ந்து அப்படியே உருட்டி வச்சுடுறோம். இப்படி உருட்டி வச்சுட்டாக்க இதுவும் வந்து வஸ்திரம் நீ சொல்லணும், அந்த மாதிரி சொல்லலாமே. ஆனா லோகத்துல அப்படி இல்லையே அப்படின்னாக்க அதற்கு சுவாமி என்ன சொல்ற, இதுவும் நீ கேட்கறது தவறு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நாங்க வந்து என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா, மண்ணிலிருந்து கடன் உற்பத்தி ஆகுது, மண்ணனுடைய ஒரு நிலை தான் கடன் சொல்லிட்டோம். அதுக்கோசரம் ஒரு மண்ணை இவ்வளவு எடுத்துட்டு இதான் கடன் நாங்க சொல்லல, சாங்கியன் மாதிரி நாங்க சொல்லல, மண்ணில கடா இருக்குன்னு நாங்க சொல்லல. அந்த மண்ணை எடுத்தோம்னா ஜலத்தை சேரு, அதை கலந்துடும், கலந்துட்டு சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்து பேர்ல அந்த மண்ணை வெயி களிமண்ண, அதன் பிறகு சக்கரத்தை சுத்து சுத்தி இந்த கொசவம் என்ன பண்ணுமா, அத இப்படி பண்ணி அப்படி பண்ணி அழகா ஒரு கடமாக நிர்மாணம் பண்ணுமா. இப்ப இந்த காரக வியாபாரம் இருக்கு, காரக வியாபாரம்ன்றது இருக்கோ இல்லையோ, இந்த காரக வியாபாரத்தினாலதான் இந்த சம்சர்க்கம்ன்றது உண்டாகிறது, சேர்க்கை பல நூல்கள். அது எப்படி அப்படின்னா ஒரு நூல் இன்னொரு நூல் இத குறுக்குன்னு எடுக்குமா இருக்கணும், குறுக்குன்னு எடுக்குமா, ஓதஸ்ட புரோதஸ்ட அப்படிங்கிறது உபனிஷத்து, குறுக்குன்னு எடுக்குமா இருக்கணும். இவ ஒரே அளவுல ஒரே நேரத்துல நிலையில இருந்ததுன்னு நூல் கிழக்குல இருந்து உடக்க மேற்கு வருது, நூல் கிழக்குல இருந்து மேற்கு வருது, எல்லா நூலுமே கிழக்குல இருந்து மேற்கு வந்துருக்கு, அப்படியே இருந்தா தனித்தனியா பிஞ்சு போயிடும் அப்படி நாங்க சொல்லல. கிழக்குல இருந்து மேற்கு நூல், வடக்குல இருந்து தெற்கு வருது, இந்த மாதிரிக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைஞ்சு இருக்கணும். இப்படி பிணைஞ்சு இருந்தாதான் இத வந்து வஸ்திரம்னு அதுக்கு பேரு. அதுதான் சம்சர்க்க விசேஷம், அந்த விசேஷமான சேர்க்கை, விசேஷமான சேர்க்கை இருந்ததுன்னா அதுக்குதான் வஸ்திரம் அப்படின்னு சொல்றது. இது காரக வியாபாரத்தினால உற்பத்தி ஆகும், இதுக்கு பேரு அசமவாயி காரணம் அப்படின்னு அவ சொல்ற. அசமவாயி காரணம், சமவாயி காரணம் அப்படின்னாக்க வஸ்திரத்துக்கு நூல் சமவாயி காரணம், நம்ம உபாதான காரணம்னு அதை சொல்லுவோம். அசமவாயி காரணம்னாக்க அந்த வஸ்திரத்துக்கு நூல் காரணமா இருக்கு, அந்த நூல் ரெண்டு நூல் ஒன்னா சேர்ந்து அந்த சம்பந்தம் இருக்கு பாருங்க, அதுக்கு அசமவாயி காரணம் அப்படின்னு சொல்ற. ரெண்டு நூல் ஒன்னா சேர்றது, அது மாதிரி சேர்றதுலாம் அசமவாயி காரணம்னு சொல்ற. அது எப்படி சேரணும், குறுக்குன்னு எடுக்கமா சேரணும், அந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தினுடைய விசேடம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அததான்
இந்த இடத்துல வஸ்திரமா மாறுறதுன்னு நாங்க சொல்றோம். இது நீ ஒத்துட்டுதான் ஆகணும். அதனால விலட்சணமான நூல்களினுடைய சேர்க்கை, விலட்சணமான நூல்கள், விலட்சணமான சேர்க்கை, அதாவது வேறுபட்ட சேர்க்கைகளோ, அதுல நீ கேட்ட மாதிரி நாலு நூலை ஒன்னா சேர்த்து அப்படியே சுத்தி வச்சிடுறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி நாங்க சொல்லவே இல்லையே, அந்த மாதிரி நாங்க சொல்லவே இல்லை. எல்லாம் எப்படி சேரணும் அப்படின்னாக்க, குறுக்குன்னு எடுக்கமா அந்த வஸ்திரம் சேரணும். அப்படி சேர்ந்ததுன்னாக்க அது வஸ்திரம் அப்படின்னு பேர் வருது. அதனால இந்த காரணம் வேற, காரியம் வேற, அவயவம் வேற, அவயவி வேற அப்படின்றது நீ சொல்ல முடியாது. அதுக்குதான் உதாரணம் சுவாமி இந்த ஸ்லோகத்தையே சொல்ற, பரிஷத்து, ராசி, வனம், அத மாதிரிலாம் சொல்ற. அதாவது பரிஷத்து ஒரு சபை, இதோ நேற்று சதசுக்கு போயிருந்தோம், மடத்து சதசுல நடந்தது, அதுக்கு போயிருந்தோம் மடத்து சதசுக்கு. அப்போ ஒத்தவண்டி எதையாவது சொல்லிட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க, அப்ப அது சதசுனா பேர். அதுக்கு ஒரு பத்து பண்டிதர்கள் உட்கார்ந்துட்டு ஒரு பண்டிதர் சொல்ற, அத பத்து பேர் சமாதம் பண்ற, அதை கேள்வி கேட்டு இருக்க, பதில் சொல்ற, இத மாதிரிலாம் இருந்ததுன்னாக்க அதுக்கு பரிஷத்து அப்படின்னு பேர். ஒரு சபை, ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரிதான் ராசி அப்படின்னு சொல்றோம். ராசின்னா அதுவும் சமுதாயம்னு அர்த்தம், தானிய ராசி அப்படின்னு சொல்றோம். பெருமாள் காருண்ய ராசி அப்படிங்கிற தேசிகன் வரதராஜன் தாசர் தேவபெருமான் சொல்லச்சு, கருணையினுடைய கூட்டமே அது ஒரு சமுத்திரமா இருக்குது அப்படிங்கிறார். ராசி அதாவது தானிய ராசி அப்படின்னு சொல்றோம். நெல்லு அவ்வளோ இருக்குது, நெல்லு நெல்லு அப்படி குட்டி வச்சிருக்கா, நெல்லு கும்பல் கும்பலா நெல்லு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது ராசி அப்படின்றோம். அந்த மாதிரி வனம் அப்படின்னு தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பல மரங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னா தோப்பு, வனம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் என்னது இருக்கிறது, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ஒரே வனம். அந்த அதுல ஒரு மரத்தை சொன்னா இது ஒரு மரம்னு சொல்றோம், பல மரங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னா வனம்னு சொல்றோம். மற்றபடி ரூபத்துல என்ன மாறுபாடு இருக்கு, ஒரு நூல் சொன்னா இது நூல், பல நூல்கள் விசேஷமான சம்பந்தத்தை அடைந்தாக்க அதுக்கு நாம வந்து வஸ்திரம் அப்படின்னு பேரு பேர் எடுக்கிறோம். நாம மாத்திரம் பேதம், அந்த நாம மாத்திரம் ஏன் அது பேர் வேறுபாடு வந்ததுன்னாக்க அதுல காரக வியாபாரம், காரக வியாபாரங்கள், ஒரு கர்த்தா, ஒரு கர்மா, அதுக்கு ஒரு கரணம், உபகரணம், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து வர்றதுன்னு அதெல்லாம் வந்து இருக்கிறதுனால இப்படி நாம சொல்றோம். அதனால இந்த வாதங்கள்லாம் இதுதான். இதனால தோஷமே எதுவுமே எங்க சித்தாந்தத்துல இல்லை. அதனால இதுதான் சம்சர்க்க விசேஷம் இருக்குது. இந்த சம்சர்க்க விசேஷம் இருக்கிறதுனால எல்லாம் எங்களுக்கு சரியா போயிடுறது, எங்களுக்கு சரியா போயிடுறது. உங்க பட்சத்துலதான் எல்லாம் விபரீதமா போறது. இதெல்லாம் ஆரம்பநாதிகரணத்துல எம்பெருமானார் அற்புதமா சொல்லிருக்க, இரண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல இதெல்லாம் சொல்ற. அதனால இந்த எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை, நம்ம சித்தாந்தத்துல எந்த தோஷமும் கிடையாது. அதே உங்க அந்த வைசேஷிகாருடைய பட்சத்துல நிறைய தோஷங்கள் வருது, நிறைய தோஷங்கள் வருது. இப்படி தோஷங்கள் வர்றதுனால அந்த பட்சத்தை எதுக்கு ஆசிரியக்கணும்? ஆகையினால காரணம் காரியம் இது ரெண்டும் ஒண்ணுதான், அனன்யம் தான். காரணாத்து காரியம் அனன்யத் அப்படின்னுட்டு தனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியான்னு ஆரம்பாதிகரணத்துல பிரம்மாண்டமா விசாரம் பண்ணி சாதிச்சிருக்கேன். அந்த விஷயத்த இந்த இடத்துல சாதிக்கிறது. இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம், சேவிச்சா புரியும். இத்தம் விருத்தியாதி கேதோ நபவதி நச்ச நஹ கல்பனா கௌரவம் ஸ்யாத் வஸ்திரே தீர்கைகதந்து ப்ரமண விரசிதே வஸ்திரதீஹி நாபி பாத்யா தேசாதிக்யம் சமயதேஷு அனுஷு நஹி ததஹ
ஸ்தூல தீபாத சங்க சம்சர்காதேர் விசேஷாத் அவயவி பரிஷத் ராசிவன்யாதிவாத யுத்தம். இத மாதிரி சொல்றதுனால நம்ம சொல்றோம் இல்லையோ அவஸ்தாந்திரா பத்தி தான் காரியம் அப்படின்னு சொல்றோம். ஒரு நிலை இன்னொரு நிலையை அடையிறது, ஒரு வஸ்து ஒரு நிலையை வந்து இன்னொரு நிலையை அடையிறது, இதுதான் காரியம் அப்படின்னு நாம சொல்றதுனால விருத்தியாதிக்கேதோ நபவதி. விருத்தி இருத்தல்னு அர்த்தம். என்ன இருக்கிறது அப்படின்னாக்க அவயவத்துல அவயவி இருக்கிறதுன்னு நீ சொல்லியிருக்க, அவயவத்துல அவயவி இருக்கு, அது எல்லாம் சேர்ந்து இருக்குதா அல்லது ஒரே அவயவத்துல காரியம் இருக்குதா, கடம் இருக்குதா, ஒரு மண் இருக்கு அல்லது ஒரு கபாலம் இருக்கு அதுல கடம் இருக்கா அல்லது ஏகதேசம் இருக்கா அப்படின்னு அங்க கேட்டோம். எப்படி கேட்டாலும் உன்னால பதில் சொல்ல முடியாது. அதனால விருத்தியாதி கேதம் அந்த அந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு. விருத்தி அப்படின்றது இருத்தல், ஒரு அவயவத்துல ஒரு அவயவி இருக்கிறது அப்படிங்கிறதோ ஆதிசப்தத்தினால உற்பத்தி, உற்பத்தி விஷயம் அதுதான் சொன்னோம். உற்பத்திங்கிறது எப்படி வருது, ரெண்டு அவயவம் ரெண்டு நூல் சேர்ந்து ஒரு வஸ்திரம், நாலு நூல் சேர்ந்து ஒரு வஸ்திரம்னுட்டு சின்ன வஸ்திரம் பெரிய வஸ்திரம், சிறிய வஸ்திரம் போனாதான் பெரிய வஸ்திரம் வரும், இந்த மாதிரி பௌத்தம் சொல்ற மாதிரினா ஆயிடுமே. அது எங்க சித்தாந்தத்துல வராது நபவதி, எங்க சித்தாந்தத்துல அது மாதிரி வரவே வராது. அதனாலேயே நச்ச நக கல்பனா கௌரவம் சியாத் நக, எங்களுக்கு கல்பனா கௌரவம் நச்சியாத், கல்பனா கௌரவமும் வராதுனாலேயே கல்பிக்க வேண்டியது இல்லை, நீ தான் கல்பிக்கணும். ஒரு அவயவம் அல்லது பல அவயவங்கள் ஒன்னாக சேர்ந்து ஒரு அவயவி, அந்த அவயவி கூட சிறிய வஸ்து, சிறிய வஸ்து அழிந்து பெரிய வஸ்து உற்பத்தி ஆகுது அப்படின்லாம் நிறைய நீ கல்பிக்கணும். இல்லாததெல்லாம் கல்பிச்சுட்டே போனாக்க கல்பனா கௌரவம் வந்துடும். அந்த கல்பனா கௌரவம் எங்க சித்தாந்தத்துல இல்லை, எங்களுக்கு அது வரவே வராது. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு தோஷம் சொன்னோம், வஸ்திரே தீர்க ஏகதந்து பிரமண விரிச்சதே வஸ்திரே, தீர்க தந்து தீர்க்கமா நீண்ட ஏகதந்து ஒரே ஒரு நூல், பெரிய நூல் கண்டு அது ஒரே ஒரு நூல் தான் இருந்தது, நீண்டு இருந்தது, அத பிரமணம் அதை சுத்தி 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 ஒரு வஸ்திரத்தை பண்ணிட்டான், ஒரே நூலால ஒரு வஸ்திரத்தை பண்ணிட்டான். இப்ப அந்த வஸ்திரத்துல இதம் வஸ்திரம் இது துணி அப்படின்னு ஒரு ஞானம் வந்து இது ஓன் சித்தாந்தத்துல வராது. ஏன்னா நீ தான் சொல்லிருக்க அவயவங்கள் பல, ஏன்னா சங்கியா பேதம் சொன்னோம், போன ஸ்லோகத்தை பார்த்திருக்கோம், சங்கியா காரணத்துல நிறைய சங்கிய இருக்கு, எண்ணிக்கை காரணம் அவயவங்களுடைய எண்ணிக்கை அதிகம், அவயவி ஒன்றுதான் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரே நூல், பெரிய நூல், நூல் கண்டு பெரிய நூல் கண்டுனால ஒரே நூல், நூல் கண்டை வச்சுட்டு ஒரு வஸ்திரத்தை ஒத்தம் பண்ணிட்டான், ஒரு நூல் கண்டை வச்சுட்டு ஒரு வஸ்திரத்தை ஒத்தம் பண்ணிட்டான். அப்படி பண்ணினான்னாக்க அப்போ இந்த வஸ்திரமானது ஒரு நூலால் பண்ணப்பட்டது, அதனால இதுக்கு வஸ்திரம் தான் பேரு. ஓம் சித்தாந்தத்துல பல நூல்கள் சேர்ந்துதான் ஒரு வஸ்திரம் அப்படின்னு ஒத்துட்டு இருக்கு. அப்ப காரண காரண திசையில பல அவயவங்கள், காரிய திசையில ஒரே ஒரு அவயவி, அதுவும் வராதே உங்களுக்கு, உனக்கு பாதிதமா போயிட்டு வந்து அந்த மாதிரி வராது உனக்கு. எங்களுக்கு வரும் ஒரே ஒரு நூல் ஒரே ஒரு வஸ்திரம், பல நூல் ஒரே வஸ்திரம், ரெண்டும் எங்களுக்கு சரியா போயிடும், உனக்கு அது வராது. வஸ்திரே தீர்க்கைக தீர்க்க ஏக தந்து, தீர்க்கமானதும் நீண்டு இருக்கிறதும் ஒரே ஒரு தந்து ஒரே ஒரு நூல் பிரமணம், அதை சுத்தி சுத்தி விரச்சிதே அதனால பண்ணப்பட்டது. அதுல அந்த வஸ்திரே, அந்த வஸ்திரத்துல வஸ்திரதீஹி பாத்யா நாப்பி, வஸ்திரம்ன்ற ஒரு ஞானம் வருது பாருங்க, அது எங்க சித்தாந்தத்துல பாதிதம் இல்லை, அது நினைச்சுதான் இருக்கு இந்த வஸ்திரம் இது அப்படின்னுட்டு எங்களுக்கு சித்திச்சிடும், உனக்குதான் அது சித்திக்காது. அதுக்கப்புறம் அனுஷு சமயத்தேஷு தேசாதிக்கியம், அதனால எங்க சித்தாந்தம் எப்படி இருந்து தெரியுமோ,
சின்ன வஸ்திரம் பெரிய வஸ்திரம் சொல்றோம், அதுல பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தேச ஆதிக்கம் வியாபிச்சிருக்குது. ஒரு வஸ்திரமானது பல நூல்களை சேர்ந்து பண்ணினது, அதனால பெரிய வஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். அனுஷு சமயத்தேஷு தேசாதிக்கியம் தத்த, அந்த காரணத்தினால நகி ஸ்தூலதி பாதசங்கா, இது பெருசா இருக்கு இது சிறுசா இருக்கு அப்படின்னுட்டு பாதத்தை நீ வந்து சந்தேகம் பண்ண முடியாது, ஆட்சேபிக்க முடியாது, இது வரவே வராது இந்த மாதிரி. அது எப்படி சிறிய வஸ்து பெரிய வஸ்துன்னு என்னை பார்த்து கேட்க முடியாது. நான் என்ன சொல்லிடுவேன், நியூன தேச பிரித்தி சின்ன வஸ்து, குறவான இடத்துல இருந்ததுன்னா குறவான அவயவங்கள்னால உற்பத்தி ஆச்சுனாக்க அது சின்ன வஸ்து சிறிய வஸ்துன்னு சொல்றேன். அதே அதிக அவயவங்கள் அதிக தேசத்தை வியாபிச்சிருக்குதா அப்போ அது பெரிய வஸ்திரம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதனால எங்க கிட்ட நீ இந்த கேள்வியும் கேட்க முடியாது, அதுவும் சொல்ல முடியாது, அதுவும் பாதிதம் இல்லை. அதனால பெருசு சின்னது அப்படின்றது அது பாதிதமோ அப்படின்னு நீ எனக்குலாம் கேட்க முடியாது, உன் சித்தாந்தத்தை நாங்க கேட்போம். அதனால எங்களுக்கு பல நூல்கள் சேர்ந்து அதுல பெரிய வஸ்துவா வந்ததுன்னா அது ஒரு நிலை, குறைஞ்ச நூல்கள் சேர்ந்து ஒரு வஸ்திரம் உண்டாயிடுதுன்னா அது சிறிய வஸ்திரம் அப்படின்னு அது ஒரு நிலை, அவ்வளவுதான். அதனால எங்களுக்கு பாதிதமானதே கிடையாது. சரி, நாங்க இப்படி கேட்டோமே, பல நூல்கள் ஒன்னா சேர்ந்து அப்படியே சுருட்டி வச்சுட்டோம், உருண்டையா சேர்த்து வச்சுட்டோம், அப்ப அது வஸ்திரம் லோகத்துல இல்லையே. நீ தானே சொன்ன பல நூல்கள் ஒன்னா சேர்ந்து வேற நிலை அடையிறதுன்னு, இப்ப வேற நிலை அடைஞ்சிருச்சு, ஆனா அதுக்கு வஸ்திரம் பேர் கிடையாது, நூல்னா சிக்கிண்டு உட்காந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அதுக்கு நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு என்ன சுவாமி சொல்லிக்கிறார், சம்சர்க்காதேகே விசேஷாது, விசேஷமான சம்சர்க்கம், சம்சர்க்கங்கள்லாம் இருக்குது சேர்றது. எப்படிப்பட்ட சேர்க்கை, போதஸ்த போதஸ்த, குறுக்கொன்னு எடுக்குமாக சேர்றது, இது அது நெய்தல். அவன் வந்து நெசவாளன் என்ன பண்றான்னா பார்த்து பார்த்து அதை சேர்க்கிறான் அவன், அந்த மாதிரி சேர்றதுனால, அத மாதிரி சேர்றதுனாலதான் இந்த மாதிரி நமக்கு ஒரு வஸ்திரம்னு வருது. சம்சர்க்காதேகே விசேஷமான சம்சர்க்கம், அது சேர்ந்ததுனாலத்தான் நமக்கு இது வருது. அது அதனால பரமானம் ஒண்ணு கிடையாது, ரேணுகம் ரசரேணுன்னு இருக்குது, அது பிரத்யக்ஷமா பாக்குறோம், அவைகள்லாம் விசேஷமா சேர்றது. விசேஷமா சேர்றதுனால இந்த மாதிரி வஸ்திரம் ஞானம் வருது. நீ சொன்ன மாதிரி பல நூல்கள் வெறும் சுருட்டி வச்சுட்டா அது நாங்க வஸ்திரம் சொல்றது இல்லையே, நாங்கள் அதை ஒத்துக்கலையே. காரக வியாபாரம்னு சொல்றோம், அந்த காரக வியாபாரம் எதுவோ அதை கொண்டுதான் இங்க சொல்றோம். காரக வியாபாரம் இருந்ததுன்னாக்க வஸ்திரமா மாறுறது, அடுப்பே மூட்டாம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து புளி கரைச்சி இப்ப போட்டு இப்ப போட்டு வச்சுட்டோம், அப்படியே அடிச்சுட்டா அது குழம்பாயிடுமா அல்லது பிரசாதம் ஆயிடுமா? அதுக்கு காரக வியாபாரம் வேணுமோ இல்லையோ, அதுக்கு எதை பண்ணணுமோ அந்த வியாபாரம் பண்ணணும், அந்த செயலை பண்ணினாத்தான் அது வஸ்துவா மாறுறது. அதனால சம்சர்க்காதே விசேஷாத், விசேஷத்தினாலத்தான், அதனாலதான் அவயவி பரிஷத்து ராசி வணி வணினா வனம் நடத்தும். இந்த மாதிரி வாதம் லோகத்துல பேர் இருக்காது, பேர் உண்டா இருக்குது. இது காரணம் வந்து என்னன்னாக்க அந்த பல மரங்கள் ஒன்னா சேர்ந்து வனம்னு பேரு, பல பண்டிதர்கள் ஒன்னா சேர்ந்தாக்க பரிஷத்து, பல தானியங்கள் ஒன்னா சேர்ந்தது என்ன தானிய ராசி, தானியம் குயில் குயிலா இருக்குது கும்பல் கும்பலா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அத மாதிரிதான் இந்த இடத்துலயும் பல நூல்கள் ஒன்னா விசேஷமான சம்சர்க்கத்தை சேரும், அப்படி வந்தது என்ன அதுக்கு துணின்னு சொல்றோம். அதனால வஸ்து ஒண்ணுதான், அதனுடைய நிலை தான் மாறுறது, அந்த நிலை கூட ஆகந்துக்கமா இருக்கும், இன்னைக்கு ஒரு நிலை நாளைக்கு ஒரு நிலை. சுவாமி பிரமாணர் விலட்சணத்துவாதிகரணத்துல நது திருஷ்டாந்த பாவாதுன்னு சூத்திரத்துல சாதிக்கிறார். இதுதான் வந்து பகவத்கீதையில பிரமாணம் சாதிச்சதுதான் அன்னைக்கே சொன்னோம், தேகினோஸ்மி யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா அப்படின்னு. ஒரே உடம்பு, ஒரே உடம்பு ஆகுது, குழந்தையா இருக்க சைஷவம்னு சொல்றோம், குழந்தை பருவம் பிள்ளை பருவம்னு சொல்றா பாருங்க. அது அதன் பிறகு யௌவனம், அதன் பிறகு
கௌமாரம், அதுக்கப்புறம் யௌவனம், அதுக்கப்புறம் ஜரை, இப்படி மாறுறது. ஆனா வஸ்து ஒரே உடம்பு தான், ஒரே உடம்பு தான் பல நிலைகள் அடையிறது அப்படின்னுட்டு பாலத்துவ யுவத்த ஸ்தைரத்துவன்னு அங்க பாஷகார சாதிக்கிறார். அந்த மாதிரி நிலைகள் தான் என்ன, இப்படி நிலைகள் மாறி மாறி வர்றதை தவிர்த்து வஸ்துவனுடைய சுரூபம் ஒண்ணுதான் இருக்கு. அதனால இதுக்கு தோஷமே கிடையாது. ஓம் சித்தாந்தத்துல தான் அனைத்து தோஷங்களும் வரும். எங்க சித்தாந்தத்துல தோஷமே வராதுன்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். இத்தம் பிரத்யாதி கேதோ நபதி நச்சனஹ கல்பனா கௌரவம் சியாத் வஸ்திரே தீர்கை கதந்து பிரமண விரசிதே வஸ்திரதீர்ணாபி பாத்யா தேசாதிக்யம் சமேதேஷ்வனுஷு நகி ததஹ ஸ்தூலதீபாத சங்கா சம்சர்காதேர் விசேஷாத் அவயவி பரிஷத் ராஷி வன்யாதிவாதஹ கபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. ஹரி ஓம்.